morning, காலையில், the next day in the morning, அடுத்த நாள் காலையில், as they were passing by, அவர்கள் அவ்வழியே இப்படி சென்றார்கள். They saw the tree dried up from the roots. அவர்கள் அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்ததை கண்டார்கள். Did Jesus see the tree dry up or they saw the tree dry up? ஆண்டவர் இயேசு அந்த மரம் செத்து போயிருந்ததை கண்டாரா? சீடர்கள் கண்டார்களா? யார் பார்த்தா? யார் பார்த்தா? Jesus or they? யாரே? ஆண்டவர் இயேசுவா கண்டார்கள். யார் பார்த்தா? Disciples. Okay. சீடர்கள். And Peter, calling to remembrance, said unto him, அப்போது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, Master, behold, the fig tree that you cursed is withered away. ரபி, அதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். In other words, he's saying to Jesus, வேறு வழியாக சொன்னால் இவ்வாறு சொன்னார். 5 minutes, please. இன்னொரு 5 நிமிஷம் கேப்பீங்களா? 5 minutes, please. கேளுங்க. Pay attention, please. நல்லா கவனிங்க. Please. தயவுசெய்து கவனிங்க. Now we are coming to the real story. இப்பதான் உண்மையான கதை கிட்ட வந்திருக்கோம். I don't want anybody to talk to anybody. யார் யார்ட்டையும் பேசாதீங்க. Now watch. Jesus is teaching you how you can kill your problem. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு இப்போது கற்றுக் கொடுக்கின்றார். நீங்கள் எப்படி உங்கள் பிரச்சனையை கொல்ல முடியும் என்று. Jesus is going to teach you how you can kill your sickness. எப்படி உங்கள் வியாதியை நீங்கள் கொல்ல முடியும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கின்றார். Jesus is going to teach you how you can kill any kind of trouble coming against you. உங்களுக்கு எதிராக வரக்கூடிய எந்த துன்பமாக இருந்தாலும் அதை எப்படி தீர்த்து கட்ட முடியும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். Might be in your marriage. அது உங்கள் திருமணமாக இருக்கலாம். Might be in your children. உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம். Might be you are childless. உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம். Might be in your finances. அல்லது உங்களுடைய பண கஷ்டமாக இருக்கலாம். In your joblessness. அல்லது வேலை இல்லாமல் இருக்கலாம். In their children's academics. பிள்ளைகள் படிக்கக்கூடிய படிப்பாக இருக்கலாம். Might be your husband is in alcohol. உங்க கணவர் குடியில் நோயில இருக்கலாம். Whatever the problem. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் Jesus is going to teach you now. ஆண்டவர் இயேசு இப்போது உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். So are you ready? நீங்க தயாரா இருக்கீங்களா? தயாரா ரெடியா? Jesus is teaching not only Peter but every one of us, how did he kill that tree? ஆண்டவர் இயேசு பேதுருவுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். அவர் எப்படி அந்த அத்தி மரத்தை சாகடித்தார் என்று. Why did he kill the tree? எதற்காக அந்த மரத்தை அவர் சாகடித்தார்? Because the tree was not producing the fruit. ஏனென்றால் அந்த மரம் கனி கொடுக்கவில்லை. In the same way, when we don't produce the fruit of heaven, அது மாதிரி தான் விண்ணரசன் கனிகளை நாம் கொடுக்கவில்லை என்றால் our lives are also destroyed. நம்முடைய வாழ்க்கையும் அழிவுக்கு செல்லும். Okay, now here is Jesus. இப்போ ஆண்டவர் இயேசு. Jesus answering said to them, இயேசு அவர்களை பார்த்து, have faith in God. கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். Have faith in His word. கடவுளின் வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். Think according to His word. அவர் வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதன்படி சிந்தியுங்கள். Agree according to the word. வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதற்கு ஒத்துக்கொள்ளுங்கள். Submit to the word. இந்த இறை வார்த்தைக்கு உங்களை அடிபணிய செய்யுங்கள். Act according to the word. இந்த வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதன்படி செயல்படுங்கள். Now look at the next line. அடுத்த வரியை பாருங்க. Everybody. எல்லாம் பாருங்க. Let's read it together. எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். Read it slowly, word by word. Okay, read. உறுதியாக எல்லாரும் வாசிப்போம். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். Now I'll read it in English. நான் இங்கிலீஷ்ல வாசிக்கேன். For verily I say unto you, just translate. உறுதியாக உறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
Whosoever shall say to this mountain, யாரா இருந்தாலும் அவர்கள் இந்த மலையை பார்த்து கூறினால். Pause. Did Jesus say, whosoever shall say to this mountain, or did he say, whosoever shall pray about this mountain? ஆண்டவர் இயேசு இந்த யாராவது இந்த மலையை பார்த்து கூறினால், பேசினால் என்று சொன்னாரா, அல்லது இந்த மலையை பற்றி கூறினார் என்று சொன்னாரா? மலையிடம் பேசினார். Don't give the answer, only ask them the question. மலையிடம் பேசினார் என்று சொன்னாரா, அல்லது மலையை பற்றி பேசினால் என்று சொன்னாரா? எப்படி சொன்னாரே? What are they saying? To the mountain. Pray. இந்த மலையிடம் ஜெபியுங்கள் என்று சொன்னாரா? என்ன சொன்னாரே? Pray. ரெண்டு முதல்ல சொன்னோம்ல, இந்த pray or say. ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னாரா, அல்லது கூறினால் பேசினால் என்று சொன்னாரா? என்ன சொல்லியிருக்கு? மலையை பார்த்து. What do you say for pray? ஜெபித்தால். அப்படி சொல்லியிருக்கா? ஜபித்தால் அப்படி சொல்லியிருக்கா? All our life when we have a problem, we are ஜபித்தால். நம்ம வாழ்க்கையில் எப்போ நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும்போது அப்போ நம்ம ஜபித்தால். See, when I got a problem, do I pray to God or do I say to my problem? நான் எனக்கு பிரச்சனை இருக்கும்போது நான் கடவுள்கிட்ட நான் ஜெபிக்கிறேனா, அல்லது என் பிரச்சனைகிட்ட நான் பேசுறேனா, என்ன செய்யறேனா? Pray. So, is Jesus saying, pray about your mountain or say to this mountain? ஆண்டவர் இயேசு இந்த மலையை பற்றி ஜெபியுங்கள் என்று சொன்னாரா, அல்லது இந்த மலையிடம் பேசுங்கள் என்று சொன்னாரா? என்ன சொன்னாரு? And all this time what are you doing? இவ்வளவு நாளும் நம்ம என்ன செஞ்சிட்டு இருந்தோம்? Praying. ஜபித்தால். So when you are doing ஜபித்தால், are you agreeing to Jesus? Or agreeing to what people are doing? நீங்க ஜெபம்னு ஜெபித்தால் நீங்க ஆண்டவர் இயேசு சொன்னதை நம்புறீங்களா, அல்லது மத்தவங்க ஜெபிங்கன்னு சொல்றதை நம்புறீங்களா? எதை நம்புறீங்க? எதை நம்பிட்டு இருந்தோம்? நான் எவ்ரிபடி சைலண்ட், எல்லாம் அமைதி ஆயிட்டீங்க. Are you understanding? இப்ப புரியுதா உங்களுக்கு? புரியுதா? Okay. Let's say four women went to a restaurant. நாலு பெண்கள் ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க. They were sitting two. இப்படி ரெண்டு பேரா பார்த்து உட்கார்ந்தாங்க. And I'm the waiter. நான் தான் எல்லாம் கொண்டு வந்து தர்றேன், அங்க உள்ள சர்வர். What do you want? அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? மசாலா தோசை வேணும். So I went inside. So அப்ப நான் அங்க போயிட்டேன், மசாலா தோசை எடுக்கிறதுக்கு போயிட்டேன். So this woman are sitting. அவங்க இப்படி உட்கார்ந்திருக்காங்க. Suddenly திடீர்னு a handsome, ஒரு நல்ல அழகான, tall, நல்ல வளர்ந்த, big mustache, பெரிய மீசை வச்ச, with goggles, black goggles, கண்ணு goggles, glasses, நல்ல ஒரு goggles, ஒரு நல்ல கண்ணாடி, கருப்பு கலர் கண்ணாடி நல்லா போட்டுட்டு, with handsome, ரொம்ப அழகா, cockroach, ஒரு காக்ரோச் பாச்சாம், comes and sits on a woman's chest. அவங்க அது பறந்து வந்து ஒருத்தங்க இந்த பக்கம், அவங்க நெஞ்சு பக்கத்துல வந்து அது உட்கார்ந்துச்சு. And his mustache is going up and down. அது மீசை அப்படி இப்படி 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 போச்சு, அது மீசை மேல கீழ மேல கீழ. The lady on this side, அப்ப அவங்க எதுக்கு உட்கார்ந்திருக்கவங்க, is telling the lady on this side, இந்த பக்கத்துல உள்ளவங்க கிட்ட சொன்னாங்க. So the lady says, what? Enna? What? So she looks down. Avanga apdi paathaangala? The handsome cockroach looks at her and says, hi. And the cockroach avangala paathu hi apdi apdi meesai arsachichi. The moment she looks at the cockroach,
She jumps out of the chair and starts. அத பார்த்ததும் துள்ளி எந்திரிச்சிட்டு அவங்க பயந்து கத்துறாங்க. The poor cockroach gets scared. அப்போ காக்ரோச்சுக்கு பயம் வந்துட்டு he flies and sits on the other lady's head. அப்படி பறந்து பக்கத்துறங்க தலையில போய் உட்கார்ந்துட்டு she also starts screaming. அவங்க என்ன இப்படி அலறி குதிச்சாங்க. All the four are screaming. நாலு பேர் குதிக்கறாங்க. இப்போ poor cockroach gets depressed. அப்போ காக்ரோச்சுக்கு ரொம்ப சோர்வாயிட்டு டிப்ரஸ்ட் ஆயிட்டு and comes and sits on the table. அப்படி டேபிள் வந்து உட்கார்ந்துட்டது. All the ladies are behind. எல்லாரும் அப்படி இப்படி அப்பா அப்படி போயிட்டாங்க. I am the waiter. நான் தான் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர உள்ள போனேன்ல வெயிட்டர். I look at the cockroach. நான் அப்ப வந்தேன் வந்து. Now. Now. இப்போ these four ladies were screaming. இந்த நாலு பொம்பளைங்க எல்லாம் அலறினாங்க. Was the problem with the cockroach or was the problem with the woman? அந்த பிரச்சனை காக்ரோச் பிரச்சனையா அல்லது பொம்பளைங்களுக்கு பிரச்சனையா? என்னது பிரச்சனை யார்ட்ட இருந்துச்சு? Did I have the problem with the cockroach? எனக்கு ஏதாவது காக்ரோச் பார்த்ததும் பிரச்சனை வந்துச்சா? What about the woman? ஆனா பொம்பளைங்களுக்கு எப்படி இருந்தது? They had fear. அவங்களுக்கு பயம். Poor cockroach also was scared of them. அதனால இவங்கள பார்த்து காக்ரோச்சுக்கு பயம் வந்துச்சு. பாச்சானும் பயந்து போச்சு. In the same way. அதே மாதிரி தான். When I know my rights and my privileges. என்னுடைய உரிமைகளை நான் தெரிந்து கொண்டேன் என்றால் I'm no longer scared of the sickness. நான் ஒருபோதும் என்னுடைய வியாதியை கண்டு நான் பயப்பட மாட்டேன். Sickness will be scared of me. நோய் என்னை கண்டு பயப்படும். Hallelujah. 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 Now, did Jesus say, whosoever shall say to this mountain? ஆண்டவர் இயேசு யாராவது இந்த மலையை பார்த்து கூறினால் என்று சொன்னாரா? சொன்னாரா? No. சொன்னாரா? Yes or no? Yes sir, no. ஆமாவா இல்லையா? Yes. சொன்னாரே. ஆமா. So if he said I can say to this mountain, can I say to my bones? நான் இந்த மலையிட்ட அப்படி பேசினால் கூறினால் அப்படி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ நான் என்னுடைய எலும்புகளோடு பேச முடியுமா? Can I say to my heart? என்னுடைய இதயத்தோடு பேச முடியுமா? Can I say to my head? என்னுடைய தலையோடு பேச முடியுமா? Can I say to my bone back? என்னுடைய கீழ் இடுப்போடு பேச முடியுமா? Can I say to anything? நான் எதா இருந்தாலும் பேச முடியுமா? And Jesus says, ஆண்டவர் இயேசு சொல்கிறார், when you say to it, நீ அதனிடம் கூறினால், by faith, விசுவாசத்தில், in my name, என்னுடைய பெயரில் உள்ள விசுவாசத்தில், in Jesus's name, ஆண்டவர் இயேசுவின் பெயரில் விசுவாசத்தில், when you say it, நீ சொன்னால், don't doubt it, அதில் நீ சந்தேகப்படாமல் சொன்னாய் என்றால், but believe, நம்பிக்கையோடு சொன்னால், but believe, நம்பிக்கையோடு சொன்னால், what you said, நீ என்ன சொன்னாயோ, will surely come to pass, அது நிச்சயமாக நடக்கும், you will have, நீ எதை விரும்புகின்றாயோ, whatever you say, நீ என்னெல்லாம் சொல்கின்றாயோ அதை நீ பெற்றுக்கொள்வாய். Jesus is saying, ஆண்டவர் இயேசு சொல்கிறார், you will have, உங்களுக்கு கிடைக்கும், whatever you say, நீங்க எதையெல்லாம் சொல்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். So when you are saying, நீங்க சொல்றீங்க, I got diabetes, எனக்கு சக்கரை வியாதி, you will have, அது உங்களுக்கு கிடைக்கும், whatever you say, நீங்க சொன்னதெல்லாம் கிடைக்கும், I got cancer, எனக்கு கேன்சர், you will have, உங்களுக்கு கிடைக்கும், whatever you say, நீங்க சொன்னது உங்களுக்கு கிடைக்கும், I got vali, எனக்கு ரொம்ப வலி, then you will have vali, உங்களுக்கு வலி கிடைக்கும், I am poor, நான் ரொம்ப எனக்கு கஷ்டம், you will be poor, உங்களுக்கு வறுமை கிடைக்கும், I have got curse, எனக்கு சாபம் இருக்கு, you will have curse, உங்களுக்கு சாபம் கிடைக்கும். In other words, Jesus is saying, வேறு வகையாக ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் என்றால், when you talk about your problems, நீங்க உங்க பிரச்சனையை பத்தி நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, the problems will grow, அந்த பிரச்சனை வளர்ந்துகிட்டே இருக்கும். But when you speak to the problem, ஆனால் அந்த பிரச்சனையிடம் நீங்கள் பேசினால், get out, வெளியே போ, the problem will get out, அது உங்களை விட்டு வெளியே போகும். Hallelujah. Hallelujah. Is there anybody suffering from spondylitis? இங்க யாருக்காவது இந்த கழுத்து பக்கத்துல வலி உள்ளவங்க இருக்கீங்களா? இந்த spondylitis னு சொல்வாங்களா, கழுத்து எலும்பு தேய்வு. I'll start. Spondylitis. கழுத்து தேய்வு யாருக்காவது இருக்குதா? Neck problem. கழுத்து பிரச்சனை இருக்குதா? கை தூக்குங்க.
இருக்குதா? How is it possible in the whole church nobody is there? ஒருத்தருமே இல்லையா? கழுத்து வலி உள்ளவங்க நம்ம இந்த Father, you got all healthy people. உங்களுக்கு ஃபாதர் நல்ல சுகமா ஆரோக்கியமான மக்கள் இருக்காங்க. All healthy people. எல்லா ஆரோக்கியமான மக்கள். Okay, back problem. முதுகு முனால முதுகு வலி இருக்குதா? முதுகு வலி. Come here. முதுகு வலி. வாங்க. 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 இங்க தானே, அங்கேயே நில்லுங்க. ஓகே, ஊ கோட் டாக் ப்ராப்ளம். யாருக்கு முதுகு வலி இருக்கு? இங்க வாங்க. வாங்க. ஓகே வாங்க. பேபி. ஹே பேபி. வாங்க. கையப்பிடிச்சுக்கோ. Okay. No, you command that back pin to get out. You speak to the bones, be aligned, okay? Speak to the bones to be aligned, okay? And the muscles, nerves and everything to be aligned, and command that pain to get out of her back. She will speak, you tell her, you will speak that same thing you speak there. Na vandu unakku, she has to repeat. Yes, she has to pray. நான் இப்போ உனக்கு சொல்லி தரேன், நீ சொல்லணும், சரியா? அவங்க கைய சோ நவ ஆர் யூ கோயிங் டு ப்ரே ஆர் சே? நம்ம வந்து ஜெபமண போறோமா, பேச போறோமா, சொல்ல போறோமா, என்ன செய்ய போறோம்? இங்க வந்து இங்க கிட்ட வந்துருங்க. இங்க வாங்க. இப்படி நின்னு பக்கத்துல ஆண்டவராகிய கைய பிடிச்சிட்டியா? கண்ண முடிக்கங்க, நான் சொல்றத நீ சொல்லு. என்ன ஆண்டவரா? இது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அக்கம் எல்லா பக்கம் நீங்க தான் போறீங்க. சரியா? வெரி குட். சரி, அப்ப இப்ப கைப்பிடிச்சிட்டு கண்ணை பொத்திக்கோங்க. ஆண்டவராக இயேசுவின் பெயரால் இந்த சகோதரியுடைய எலும்புகளிடம் நான் பேசுகின்றேன். அவர்களுடைய தலையில இருக்கின்ற எலும்புகளை அவர்களுடைய தண்டுவடமே, முதுகு தண்டே, இடுப்பு எலும்பே, அதை இணைக்கின்ற டிஸ்கே, நரம்பு மண்டலமே, தசைகளே, ஜவ்வுகளே, தசை நார்களே, இயேசுவின் பெயரால் உங்களோடு நான் பேசுகிறேன். இப்போது எலும்புகளே, நீங்கள் திரும்பவும் வரிசைப்படுங்கள். எலும்புகளே, நீங்கள் திரும்பவும் வரிசைப்படுங்கள். இயேசுவின் பெயரால் எல்லா எலும்புகளுமே வரிசைப்படுங்கள். இயேசுவின் பெயரால் புதிதாக உருவாகுங்கள். மீண்டும் கட்டப்படுங்கள். இப்போது உருவாக்குகின்ற அற்புதம் இந்த சகோதரிக்கு நடப்பதாக அவர்கள் எலும்பில் இருக்கக்கூடிய வலியே இயேசு நாமத்தினால் உனக்கு கட்டளையிடுகிறேன். அவர்களை விட்டு நீ வெளியே போ. எலும்புகளே, நீங்கள் வரிசைப்படுங்கள். புதிதாக கட்டப்படுங்கள். இயேசுவே, உமக்கு நன்றி. இப்போது நான் என்ன கூறினேனோ அது நடந்ததற்காக, இவர்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். முழுமையாக நான் சுகத்தை பெற்றுக் கொண்டேன். இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. ரெண்டு பேர் சொல்லுங்க, இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. முழுமையான சுகம் பெற்றதற்காக நன்றி. முழுமையான சுகம் பெற்றதற்காக நன்றி.
நன்றி இயேசுவே. இப்போ செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணுங்க பாருங்க என்ன வலி போ. எவ்வளவு வருஷமா அந்த வலி இருந்துச்சு? ரொம்ப 5 வருஷமா? 3 இயர்ஸ். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். She got healed. இவங்க எல்லாத்துக்கும் சோமாயிட்டு. Was it difficult? இது ரொம்ப கஷ்டமா இருக்குதா? How many years you had a back? எத்தனை வருஷம் உங்களுக்கு முதுகுவலி இருந்துச்சு? எத்தனை வருஷம்? 4. How you know? She got pain, you. அவங்களுக்கு வலி, உங்களுக்கு வருஷம் தெரியுதே. Oh, you are massaging her back from அவங்களுக்கு முதுக தடவி கொடுத்துட்டே இருந்தீங்களா? மசாஜ் கொடுத்தீங்களா? Hallelujah. Now, all those who have any kind of sickness, please stand up. உடம்புல எந்த நோய் என்னதா இருந்தாலும் நீங்க எந்திரிச்சு உங்க இடத்துல நில்லுங்க. என்ன நோயா இருந்தாலும் இடத்துல எழும்பி நில்லுங்க. ஐயோ, you love that sickness so much, you உங்களுக்கு உங்க நோய் மேல அவ்வளவு இஷ்டம், அது மேல ரொம்ப இஷ்டமோ? You love that sickness that you don't want to stand. அந்த நோய் மேல உங்களுக்கு அவ்வளவு அதை வச்சுக்கிறதுல ஆசையா? Very good. ரொம்ப நல்லது. Please sit down. Let that sickness kiss you day and night. உட்காந்துக்கோங்க, அந்த நோய் உங்களை அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். Those who want to be healed, stand up. யாருக்கெல்லாம் நான் சுகம் பெறணும் அப்படினு விரும்பறீங்களோ அவங்கள மட்டும் எந்திச்சு நில்லுங்க. I promise you, when you are sitting, you will not be healed. நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுகம் கிடைக்காது. நான் அத வாக்குறுதியாக சொல்கின்றேன். Because when you stand, நீங்கள் எழும்பி நிற்கும் போது, you are exercising your faith. நீங்க உங்க விசுவாசத்தை செயல்படுத்துகின்றீர்கள். Oh my God. பயிற்சி கொடுக்கிறீர்கள். Are you telling everybody to stand? No. I said, those who got sickness, please stand. நான் சொன்னேன், யாருக்கு வலி இருக்கோ அவங்க மட்டும் எந்திங்கன்னு சொன்னேன். Again you are standing. எல்லாருமே வந்து எந்திச்சிட்டீங்க. Now what is the problem? இப்போ என்ன பிரச்சனை வந்துட்டு? Hallelujah. Okay. அப்படியா? Shall we pray or speak to the sickness? நம்ம நோய பத்தி ஜெபிப்போமா அல்லது நோயிட்ட பேசுவோமா? You நோயிட்ட என்ன செய்யணும்? ஜபமா. Hallelujah. Okay, close your eyes. எல்லாம் கண்ணை முடிக்கங்க. Concentrate every word that you are going to speak. இப்போ நம்ம என்ன வார்த்தை நம்ம பேச போறோமோ அத மிக நல்ல கவனமா அந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. ஐயோ அம்மா, அம்மா, ஓ அம்மா. நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம். Believe every word that you are speaking. நீங்க என்ன வார்த்தை பேச போறீங்களோ அந்த வார்த்தையெல்லாம் நம்புங்க. Change your thinking. உங்க சிந்தனையை மாத்துங்க. The Israelites did not change their thinking. இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் சிந்தனையை மாற்றவில்லை. They did not mix their faith. அவர்கள் அவருடைய விசுவாசத்தை அந்த சிந்தனையிலே கலக்கவில்லை. That's why they did not experience the promised land. அதனால தான் ஆண்டவர் வாக்களித்த அந்த கானான் தேசத்தை, வாக்களித்த நாட்டை அவர்கள் சென்று அடையவில்லை. Today, இன்று Jesus himself taught us. ஆண்டவர் இயேசுவே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். In Hebrews 4:1 and 2. எபிரேயர் 4:1-2 ரெண்டாவது வசனத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். When the word was being preached. இறை வார்த்தையானது கற்றுக் கொடுக்கப்படும்போது they did not respond with their faith. அவர்கள் நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. And that's why they did not experience any blessing. அதனால தான் அவங்க வாழ்க்கையில அவங்க எந்த ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கவில்லை. The same Lord is speaking to you. இப்போ அதே ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து பேசுகின்றார்.
do you choose to believe my word? என்னுடைய வார்த்தையை நீங்கள் நம்புவதற்கு தேர்ந்து கொள்கின்றீர்களா என்று கேட்கின்றார். That same Jesus is saying. அதே ஆண்டவர் இயேசு பேசுகின்றார். All these years you have been praying to God. இவ்வளவு ஆண்டுகளும் நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபித்துக் கொண்டே இருந்தீர்கள். About your sickness. உங்க நோயை பற்றி சொல்லி ஜெபிச்சிட்டே இருந்தீங்க. I never told you. நான் ஒருபோதும் உங்களிடத்திலே அப்படி சொல்லவில்லை. To pray about your sickness. உங்க நோயை பத்தி நீங்க ஜெபிங்க அப்படி நான் சொல்லவே இல்லை. I told you. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். Speak to your sickness. உங்கள் நோயோடு பேசுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தேன். So are you ready to speak to the sickness? இப்போது உங்கள் நோயோடு பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? Talk to Jesus. ஆண்டவர் இயேசுட்ட நீங்க பேசுங்க இப்போ. Believe that he is standing right before you. ஆண்டவர் இயேசு உங்க முன்னால நின்னுட்டு இருக்காரு. Think that he is laying his hands on you. இப்போ நீங்க நல்லா கற்பனை பண்ணி அவர் ஆண்டவர் இயேசு அவருடைய கரத்தை உங்க மேல அவர் வச்சிருக்கிறாரு. Think that his wounded hand is upon your head. காயப்பட்ட அந்த அவருடைய கை உங்க தலைக்கு மேல இருக்கிறத நீங்க கற்பனையில கண்ணை மூடி உணர்ந்து கொள்ளுங்கள். Now say these words. Everybody you open your mouth and say these words. எல்லாரும் வாயை திறந்து நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லணும். Heavenly Father. விண்ணக தந்தையே எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. I am extremely sorry. நான் மிக அதிகமாக மனம் வருத்தப்படுகிறேன். Because I did not know the truth. ஏனென்றால் எனக்கு உண்மை தெரியாது. All this time இவ்வளவு காலமும் I was asking you. நான் உம்மிடம் கேட்டுக்கொண்டே இருந்தேன். To heal me. என்னை குணப்படுத்தும் என்று கேட்டேன். I was talking about my sickness. நான் என்னுடைய நோயை பற்றி உம்மிடம் பேசிக் கொண்டிருந்தேன். But today I've come to know the truth. ஆனால் இன்று நான் உண்மையை கற்றுக்கொண்டேன். Heavenly Father, விண்ணக தந்தையே, in the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால், you want me to take authority over that sickness. அந்த நோயின் மேல் நான் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். So Jesus, எனவே இயேசுவே, just as you cursed the fig tree, நீர் அத்தி மரத்தை எப்படி சபித்தீரோ, in the same way, அதே போல், in the same way, அதே மாதிரி, I write now, இப்போது, in the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால், curse that sickness in my body. என்னுடைய உடலிலே இருக்கும் அந்த நோயை நான் சபிக்கிறேன். You sickness. ஏ நோயே. I curse you in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உன்னை நான் சபிக்கிறேன். You sickness. ஏ நோயே. I curse you. உன்னை நான் சபிக்கிறேன். In the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால். Be dead right from the root right now. இப்போது அடி வேரிலிருந்து என்னை விட்டு அகன்று போ. In the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால். I'm talking to my bones. நான் இப்போது என்னுடைய எலும்புகளோடு பேசுகிறேன். Bones in my head. என்னுடைய தலையில் உள்ள எலும்புகளே. Bones in my neck. என்னுடைய கழுத்து எலும்பே. Bones in my back. என்னுடைய முதுகில் இருக்கக்கூடிய எலும்புகளே. Bones in my lower back. என்னுடைய இடுப்பு எலும்பே. Bones in my hands and legs. என்னுடைய கைகளிலும் கால்களிலும் இருக்கின்ற எலும்புகளே.
In the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால். All you bones. எல்லா எலும்புகளுமே. Be aligned in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால். வரிசைப்படுங்கள். Be aligned right now. இப்போது வரிசைப்படுங்கள். By the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையால் வரிசைப்படுங்கள். Come back to the right position in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் சரியான நிலைக்கு திரும்பி வாருங்கள். In the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் As my bones are aligned. இப்போது என்னுடைய எலும்புகள் எல்லாம் வரிசைப்படும் போது I command my muscles. என்னுடைய தசைகளுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். My nerves. என்னுடைய நரம்புகளே. My tendons and ligaments. என்னுடைய தசை நார்களே. ஜவ்வுகளே. Be aligned in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால்